வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தேவி சரவணி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் போதும் சரி, இல்லை குளிர்காலங்களுக்குள் நுழையும் போதும் சரி, இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நமக்கு ஆஸ்மா இருக்குது, இந்த கிளைமேட்டில் நமக்கு ஒருவேளை இந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக் வந்துச்சுன்னா ரொம்பவே அக்ரஸிவ் ஆகுமே என்ற ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக குளிர்காலங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு வெயில் காலமாக இருக்கும் போதும் சரி, ஒரு டஸ்ட்டுக்கு போகும்போதும் சரி, ஒரு ஊதுபத்தி புகைப்படும் போது கூட அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஐயோ, நம்ம இன்னலர் கொண்டு வரலையே, இந்த நேரத்தில் நமக்கு ஆஸ்மா வந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இதனால் இன்னலர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு அது ஒரு டிப்ரெஷன் கொடுக்கும்போது கூட அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த இன்னலர் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட் வரும், இல்லை அதை யூஸ் பண்ணுறது சரியான முறையா, உங்களோட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் தரீங்க? நம்ம ஆஸ்மாவை வந்து இன்ஹேலர் இல்லாமே நம்மளால் சரி பண்ண முடியும். இன்ஹேலர் வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தி விடும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து நரம்பு தளர்ச்சியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். இன்ஹேலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து ப்ராங்கோ டயலட்டஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டெராய்டு இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குமே அடங்கலைன்னா கடைசியில் ஸ்டெராய்டு இன்ஹேலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து இப்போ எங்களுடைய மருத்துவமனையிலலாம் பேஷண்ட் வராங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் 30 வருஷமா 40 வருஷமா ஆஸ்மா தொந்தரவு அப்படின்னு சொல்ல வயது முதிர்ந்தவர்கள் வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து சுத்தமாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்க மருந்து இன்ஹேலரோ எதுவுமே அவங்களுக்கு கேட்காது. அது கேட்காமலும் கடைசி பட்சமாக அதுக்கப்புறம் தான் வந்து எதை எடுத்தாலும் எனக்கு ஆஸ்மா தொந்தரவு, எனக்கு கேட்கல, மூச்சு வாங்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூடவே சேர்த்து கை கால் நடுக்கம் வந்து இருக்கும். ஒரு நாடி பிடிக்கிறதுக்கு நம்ம கையை பிடிக்கிறோம், கையை எடுக்கிறோம் அப்படின்னா கை எப்படி கிடுகிடுன்னு அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். விரல்கள் எல்லாமே நடுக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த இன்ஹேலர் வந்து எவ்வளோ வருஷ காலங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 20 வருஷமா 30 வருஷமா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சில பேர் 10-15 வருஷமா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறேன், சில பேர் வந்து வரப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் நம்ம இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு பாதிப்புகளுக்கு வந்து ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சியாக வந்து ஏற்பட்டு நம்மளுக்கு கை கால் நடுக்கம் ஒரு மாதிரி, ஒரு சில பேர்த்துக்கெலாம் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடும். நரம்பு ஊசி சில பேர் போடுவாங்க, அந்த நரம்பு ஊசி போட்டால் தான் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படின்ற லெவலுக்கு ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டும் எங்களோட மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி போயிருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கே நம்மளுக்கு கேட்குறப்போ ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு ஆஸ்மா ஸ்டேஜ் இருக்குது, வீசிங் இருக்குது, மூச்சு விடுறதுக்கு சிரமம், மூச்சு வந்து உள்ளே இழுத்து வெளியே விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, சிரமப்பட்டு மூச்சு விடுறது, ஒரு படி ஏறினா நம்மளுக்கு மூச்சு வாங்குது, சளி பிடிச்சி நம்மளுக்கு அது தொண்டைக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு அடைச்சிட்டு நம்மளுக்கு மூச்சு நம்மளுக்கு வாங்க முடியல, மூக்கடைப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு மூச்சு திணறல் இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை சுவாச குழாயில் நம்மளுக்கு அலர்ஜி ஏற்பட்டு இருமலோடு சேர்ந்து நம்மளுக்கு வீசிங் இருக்குது, இல்லை சுவாச குழாய் நம்மளுக்கு சுருங்கி காணப்பட்டு உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு சளியும் கோர்த்துட்டு அந்த சளி நம்மளுக்கு வெளிவர முடியாமல் அது உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு கட்டிக்கிட்டு அது சுவாச பகிரக்கூடிய அந்த பாதையை வந்து நம்மளுக்கு அடைப்பு ஏற்படுத்தி விடுறதுனாலையும் சில பேர்த்துக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு லங்ஸ் வந்து நீர்னால நம்மளுக்கு வீக்கம் ஏற்பட்டது அப்படின்னாலும் மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எந்த காரணங்கள்னால நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் சரி, அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்ஹேலர்ஸ் இல்லாமல் அந்த லங்ஸை வந்து ப்ராங்கோ டைலேட் பண்ணக்கூடிய மருந்துகள், ஸ்டெராய்ட் மருந்துகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பக்க விளைவே இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டுடலாம். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளில் பார்த்திங்கன்னா ஆடாதொடை, கண்டங்கத்திரி, சிறுவழுதலை, அதே மாதிரி திப்பிலி, சுக்கு, மிளகு இந்த மாதிரி நிறைய கார்பினேட்டிவ்ஸ், காரம் சார்ந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்த மருந்துகள் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் நம்ம எடுக்கிறப்பயே நேச்சுரலாகவே நம்மளுக்கு ப்ராங்கஸ் வந்து நம்மளுக்கு டைலேட் ஆகும், சளி எல்லாமே நம்மளுக்கு இலகி நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு சுவாசம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பக்க விளைவும் இருக்காது. இது சாதாரண ஒரு மூலிகைகள் தான், நம்ம அன்றாட நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய மூலிகைகள், அதே மாதிரி கண்டங்கத்திரி எல்லாமே வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் அந்த பிளான்ட்டனுடைய ஃபேமிலியோட அந்த ஒரு செடி தான். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது, எந்த ஒரு பக்க விளைவுகளையும் நம்மளுக்கு ஏற்படுத்தாமல் ஆஸ்மா தொந்தரவும் சரியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு சளி ப்ராப்ளம், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி கபம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுடைய உடம்புல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும்.
இதுக்காக நம்ம இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து மூலிகை மருந்துகள் எடுத்தால் உடனே சரியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைப்பாங்க. ஆனால் இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் நீங்கள் எடுக்கிறப்பயே இன்ஹேலர் போட்டால் உங்களுக்கு எப்படி ஆஸ்மா தொந்தரவு உங்களுக்கு அந்த நிமிஷமே அந்த நேரமே உங்களுக்கு குறையுமோ அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸு மருந்துகளை எடுத்தவங்க வந்து சொல்லுவாங்க, மருந்து எடுத்த ஒரு நாள் ரெண்டு நாளில் எனக்கு வந்து வீசிங் தொந்தரவு எல்லாமே எனக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு, சளி வந்து பொறுமையாக எனக்கு வெளியேறிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த தொந்தரவு வந்து மூச்சு திணறல் தொந்தரவு தான் நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு மூச்சு விட முடியாமல் நிறைய சிரமத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது மருந்துகள் எடுத்த ஒரு நாள்லேயே நம்மளுக்கு நல்ல குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி பிடிக்காது, மந்தம் வந்து உற்பத்தி ஆகாது. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஆஸ்மா அட்டாக் வந்துச்சு, ஆஸ்மா அட்டாக் திடீர்னு எப்போனாலும் ஒரு சில பேத்துக்கு வரும். ஒரு சில பேத்துக்கு டிப்ரெஷன் ஆனால் வரும், ஒரு சில பேத்துக்கு புகைக்குள்ளே போனால் வரும், சில பேத்துக்கு டஸ்ட்டுக்குள்ளே போனால் வரும், ஒரு சில பேத்துக்கு பர்ஃப்யூம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வந்துடும். பெயிண்ட் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு, பெட்ரோல் ஸ்மெல்லு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மெல் அவங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னாலும் அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை சில பேர்த்துக்கு வந்து அந்த விலங்குகளில் இருக்கக்கூடிய அந்த ஹேரு, அதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி, அந்த நுண்ணிய பூச்சிகள் ஏதாவது உள்ளுக்குள்ளே மூக்குக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து வீசிங் அலர்ஜி எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு சமையலில் இருக்கக்கூடிய அந்த மிளகா காரம் நெடிகள் அது வந்து ஏற்பட்டாலும் சில பேர்த்துக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து குளிர்ந்த நீர், குளிர்ச்சியான பொருட்கள் ஏதாவது எடுத்துக்கிறப்போ வீசிங் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குளிர்காலங்கள் சீசன் மாற மாற சில பேர்த்துக்கு வீசிங் வர ஆரம்பிக்கும். சளி பிடித்து சில பேர்த்துக்கு வீசிங் வர ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து வீசிங் வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு கோபம் ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகாத ஃபுட்டை எடுத்துக்காமல் ரொம்ப நேரம் இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டைஜஸ்டாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வயிற்றில் உடனே மந்தம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மந்தம் பிடிக்கிறத தொடர்ந்து நம்மளுக்கு சளி அந்த பிடிக்க ஆரம்பிச்சிடும். சளி பிடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அது தேங்கிறது வந்து நம்மளுக்கு நுரையீரல்லையும் தலைப்பகுதி கழுத்து பகுதியெலாம் நம்மளுக்கு தேங்கிறதுனால அங்கேருந்து நம்மளுக்கு ஃப்ளம் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது இது வந்து அந்த சளி வந்து நம்மளுக்கு அங்கே உள்ள தேங்கியிருக்கிறதுனால மூச்சு விட்டு வாங்கிறது சிரமமாக இருக்கும். இதைத்தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆஸ்துமாவை நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். ஒரு வாரத்தில் நம்மளுக்கு தொந்தரவுகள் சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் தொடர்ந்து எடுத்துருக்கப்போ 3 மாதமோ இல்லை 6 மாதமோ நோய்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக கியூர் ஆயிரும். திரும்ப வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வராமலும் இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் மூலிகை மருந்துகள் ஏற்படுத்தாது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் வடிவேல் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையிலிருந்து மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு கேள்வி தான் மேடம். உங்க வயசு சார்? மேடம் எனக்கு கிட்டத்தட்ட கல்லுதுன்றாங்க. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட வயதுன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை தொடர்ச்சியா பேசலாம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு பித்தப்பையில கல்லுதுங்க மேடம். சரி, எவ்வளவு நாளா இருக்கு? இது 1 மாசமா இருக்கு. எனக்கு வந்து வலி எதுவும் இருக்கா? வலி எல்லாம் எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு எல்லாமே வந்து. ஆனா நான் வயிற்று வலின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கல்லு இருக்குது அப்படின்ட்டாங்க வந்து. எனக்கு 1 சென்டிமீட்டர் கல்லு இருக்குன்றாங்க வந்து. 15 ml எடுத்துட்டாங்க வந்து. சரி, ஓகே, ஒண்ணுதானே இருக்கு? ஆமா, ஒண்ணுதான் இருக்கு வந்து. சரி, ஓகே. காஃபி நிறைய குடிப்பீங்களா? காஃபிலாம் இல்ல மேடம், டீ தான் வந்து. 3 வேளை டீ சாப்பிடுவேன் வந்து. ஓகே, டீ காஃபி எதுவும் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை குறைச்சிருங்க. 3 வேளை சாப்பிடுறத ஒரு டைமா எடுத்துக்கோங்க, சரியா? சில பேர்த்துக்கு டீயும் காஃபியும் வந்து கல்லோட வலியை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும், சரியா? அதே மாதிரி எண்ணெய் அது எல்லாமே வந்து நேச்சுரலா நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கலாம், சரியா? எண்ணெய் பலகாரங்கள் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க, ஓகேவா? இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸு, எண்ணெயில் வறுத்தெடுத்த ஐட்டம்ஸு, இந்த மாதிரி இது மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கல் வந்து சைஸ் கூடாது, சரியா? நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வந்து கொழுப்பு சார்ந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது சில பேர்த்துக்கு.
அதுவும் நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தப்பையில் வந்து கொலஸ்ட்ராலும் சால்ட்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு கல்லாக வந்து நம்மளுக்கு உருவாகும். அப்போ பேட் கொலஸ்ட்ரால்ஸ் நம்மளுக்கு அக்யூமுலேஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு குறையாது, கல் வந்து நம்மளுக்கு குறையாமல் அப்படியே சைஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால் இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல கொலஸ்ட்ராலையும் நல்லா கரைக்கிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கணும். கொலஸ்ட்ரால் நல்லா கரைக்கிறது எல்லாமே வந்து வெள்ளைப்பூண்டெல்லாம் நல்லா கரைச்சி கொடுக்கும். அதை வந்து நம்ம பால்லையோ இல்லை தண்ணியிலையோ கொதிக்க வச்சு அது கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு வரலாம். நல்ல கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரைச்சி கொடுக்கும். ஸ்டோனும் நம்மளுக்கு கிராஜுவலாக நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கரும்பு சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரும்பு சாறும் நல்லா நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி கொடுக்கும். அதுவும் நம்மளுக்கு ஸ்டோன் சைஸை வந்து நல்லா நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு திரிபலா, மருதம்பட்டை, வெண்தாமரை இந்த மாதிரிலாம் வந்து எதெல்லாம் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு கம்மி பண்ணுதோ அது எல்லாமே நம்ம சேர்த்து இந்த கேல்பிளாடர் ஸ்டோனுக்கு வந்து சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த உப்பு சத்துக்களை வந்து குறைக்கிறதுக்காக நீர்முள்ளி, நெருஞ்சில், சிறுகன் பீளை இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்ந்தது நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு கிராஜுவலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு 4-5 மாதம் கழித்து திரும்ப நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்டோன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அதோடு சேர்த்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பித்தப்பை கற்களுக்காக நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஃபஸ்ட் மந்த்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கெலாம் இந்த கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகாது, ஏப்பம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சுக்குள்ளே நிற்கும், டைஜஷன் ஆகாது. ஏன்னா அந்த பைல் வந்து நம்மளுக்கு வெளியே அந்த பித்தப்பை நம்மளுக்கு சுருங்கி அந்த பித்த நீர் நம்மளுக்கு வெளியேறி வந்து நம்ம சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஃபேட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு லகுவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ஏப்பம், ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிறது, நெஞ்சுக்குள்ளேயே சாப்பாடு நிற்கிற மாதிரி, டைஜஷன் ஆகாமல் வயிறு மந்தமாக இருக்கிறது, வயிறு உப்புசம் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கேல்பிளாடர் ஸ்டோனில். அப்போது அந்த பித்த நீரும் நம்மளுக்கு ஸ்டக் ஆகி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நிற்கிறதுனால கேல்பிளாடர் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து விட்டு அந்த கேல்பிளாடரோட பை அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பை வந்து அப்படியே விரிய ஆரம்பிக்கும். அது ஃபங்க்ஷன் வந்து போயிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெயின் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் வந்து வலி வந்து ஏற்பட்டு உள்ள ஸ்டோன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பார்த்து அப்புறம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் வந்து கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுனாவே நீட்டாக சர்ஜரி பண்ணி எடுத்துருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பெயின்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க. சர்ஜரி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அவங்களால வந்து உணவுப் பொருட்களை வந்து விரும்பின உணவுப் பொருட்கள் திடீர்னு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிடணும் போல் ஆசை இருக்கும், ஆனால் அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. அப்படியே மற்ற பொருட்களை சாப்பிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் அதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் நம்ம உணவுகள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு டைஜஷனே ஆகாது. எப்போ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி, நெஞ்சுக்குள்ளேயே சாப்பாடு நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸ்லோ டைஜஷன் ஆகும். ஸ்லோ டைஜஷன் ஆச்சு அப்படின்னா வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் பிடிச்சது அப்படின்னா அதை தொடர்ந்து நம்மளுக்கு நிறைய நோய்கள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். கேல்பிளாடர்லாம் ரிமூவ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு லிவர்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய அந்த பித்த நீர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீம்லேயே நம்மளுக்கு கலக்க ஆரம்பிச்சிடும். தலை சுத்தல், கிறுகிறுப்பு, மயக்கம், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு சந்திக்கிற மாதிரி ஆயிரும். அதனால கேல்பிளாடரை வந்து எப்போதுமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடக்கூடாது. நல்லா தூக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டோன் சைஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே நேச்சுரலாக நம்மளுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோன் ஃபர்தராக நம்மளுக்கு டெவலப் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு பாதுகாத்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே கலந்த மருந்துகள் தான் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன் சைஸ் நல்லா கிராஜுவலாக நல்லா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், கண்டிப்பாக சரியாயிரும். ஸ்டோன்ஸ் நல்லா வெளி ஸ்டோன் பித்தப்பை வந்து நல்லா சுருங்கி வெளியே வந்து தள்ளிடும். ஸ்டோன் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 5 mm நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தானே அது வந்து வெளியே தள்ளி விட்டுரும். அந்தளவுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியேறிடும். ஸ்டோன் வெளியேறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு மோஷன் வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில், டார்க் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி வெளியேற ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பித்தப்பை கல் வந்து நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி இல்லாட்டி நம்ம திரும்ப ஒருக்கா வந்து ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் தாண்டி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கல் ரெடியூஸ் ஆனதும் அதே மாதிரி கல் கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து தரமாக தயார் பண்ணுறது தான், எல்லாமே லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்ற வலிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வியாதிகள் எல்லாமே முழுமையாக சரியாயிரும், திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை 5 மாநிலங்களில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா மாநிலங்களையும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சையை தான் கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுலோச்சனாங்க, 72 ஏஜ். ஓகேம்மா. எனக்காக தான் கேட்கணும், சுகர் பத்தி கேட்கணுங்க. ஓகேம்மா, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து சுகர் இப்போ 3 மாசத்துக்கு முதல் தான் கண்டுபிடிச்சோம். சரி. டாக்டர் வீட்டு போனப்போ உடம்பு சரியெல்லாம் போனப்போ கண்டுபிடிச்சாங்க. அப்ப வந்து ஃபாஸ்டிங்ல 95 இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 130. ஆனா HbA1c மட்டும் 6.4 இருந்துச்சு. அதனால மாத்திரை எல்லாம் ஒன்றும் வேண்டாம், 3 மாசம் கழிச்சு அப்புறம் வாங்கன்னாரு. ஆனா இந்த 3 மாசத்துல 69 கிலோ இருந்தது வெயிட் 63 வந்துருச்சுங்க. இப்படி வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குமா? ஆக்சுவலாக உங்களுக்கு சுகர் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, சரியா? 6.4னாவே உங்கள் ஏஜுக்கு 72 ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே நார்மல் தான். பசி இல்லாமல் இருக்கா? பசி நல்லா இருக்குதுங்க. பசி நல்லா இருக்கு. வந்து மலச்சிக்கலுக்கு கடுக்காய் சாப்பிட்றேங்க. ஆ சரி. கடுக்காய் ஒன்று போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வடித்து குடிச்சிடுறேன். ஆ, அப்படி தினம் குடிக்கலாங்களா? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாம். அப்படி எனக்கு வாதம் இருக்குது, அதனால மலச்சிக்கல் இருக்குது, அதனால அப்படி குடிச்சிருக்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் கொய்யாப்பழம் ஆப்பிள் மட்டும் சாப்பிடுறேங்க. சரி. தலைமுடி வந்து கொஞ்சம் சீவும் போது பஞ்சு மாதிரி வருதுங்க, வெள்ளையா. நிறைய முடி உதிருது, எதனாலங்க? சுகர்னாலயா இல்ல? இப்போ திரும்ப மட்டும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க, சரியா? ஃபாஸ்டிங்கும் போஸ்ட்பாண்டில் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பாருங்க. வேற ஏதாவது தலை சுத்தல், கிறுகிறுப்பு, ரொம்ப நேரம் யூரின் போறது, நைட்லாம் நிறைய டைம் யூரின் போறது, அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இருக்கா? உடம்பு ஒரு தடவை தான் போறது நைட்டு. சரி. உடம்பு டயர்ட் ஆகுற மாதிரி எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் நிறைய வேலை. அதிகமா பசி, அதிகமா தாகம் எதுவும் இருக்கா? ஒண்ணுமே இல்ல, சரியா? உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, நல்லா தான் இருக்கீங்க, ஓகேவா? இந்த ஏஜுக்கு ஒரு சில பேர்த்துக்கு சுகர் வந்து டைஜஷன் வந்து கொஞ்சம் மெதுவா நடக்கும் பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணலாம் நார்மலாக தான் இருக்குது. HbA1c மட்டும் 6.4 வந்து இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். HbA1c-யும் உங்களுக்கு 6.4 எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும். சப்போஸ் உங்களால் வீட்டில் பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சுகர் டானிக் மட்டும் ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதம் எடுங்க. அந்த HbA1c லெவல் 6.4 அப்படின்றது நார்மலுக்கு வந்துடும். 4.6 இல்லாட்டி 5.2, 5.3 அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்குலாம் நம்மளுக்கு வந்துடும், சரியா? அது வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் நல்ல பல்லெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் பொறுமையாக நல்லா மென்று சாப்பிடுங்க, சரியா? ஒரு 2 தடவை மென்னுட்டு அப்படியே முழுங்கிடாதீங்க. நல்ல வாயில் போட்டு வாய் நல்லா இருக்க மூடி, காற்றெல்லாம் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா இருக்க மூடி, அந்த உணவை வந்து நல்லா சவைச்சு நல்லா மென்று அதுக்கப்புறம் கூழாக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விழுங்குங்க.
ஏன்னா வயிற்றுக்கெல்லாம் வந்து பல்லு கிடையாது, வாயில் மட்டும்தான் நம்மளுக்கு பல்லு இருக்குது. வயிறில் வந்து நம்ம அப்படி அப்படியே நம்ம அரைக்குறையாக நம்ம மின்னுட்டு முழுகணும் அப்படின்னா வயிறு சிரமப்படும் டைஜஷன் பண்ணுறதுக்கு. அப்போ அரைக்குறையாக நம்மளுக்கு ஃபுட் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுனால தான் சரியான நல்ல சர்க்கரையாக நம்மளுக்கு மாறாமல், நல்ல சர்க்கரையாக மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல இன்சுலின் நம்மளுக்கு நல்ல செக்ரிட் ஆகி அந்த இன்சுலின் போய் பைண்ட் ஆகும். சில பேர்த்துக்கு இன்சுலின் நல்லா செக்ரிட் ஆகும், இன்சுலின் லெவல்லாம் நார்மலாக இருக்கும், ஆனால் அந்த கார்போஹைட்ரேட் அந்த நம்ம எடுத்துருக்க அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் அந்த குளுக்கோஸ் இருக்குல்ல அதில் போய் நம்மளுக்கு பைண்ட் ஆகாமல் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வெளியவே சுற்றிட்டு இருக்கோம், அது பயனே இல்லை. நல்லா மென்று சாப்பிட்டோம்னா எல்லா இன்சுலினும் போய் நல்லா அந்த குளுக்கோஸில் வந்து பைண்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நல்லா டயர்டு இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? அப்போது நல்லா மென்று சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறமா அந்த உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியாக லகுவாக இருக்கும். தேவையான என்சைம்ஸு எல்லா ஆசிட் எல்லாமே நம்மளுக்கு செக்ரிட் ஆகி வந்து இருக்கக்கூடிய உணவுகளை நல்லா நொதிச்சு நல்லா டைஜஸ்ட் பண்ணி இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுக்கு உறிஞ்சப்படும். சிறுகுடல் பெருகுடல் வழியாக நம்மளுக்கு உறிஞ்சி நல்ல சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு நல்ல எனர்ஜி வந்து நல்லா கிடைக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் ஒருக்க எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் உங்களால் வந்து எவ்வளோ தூரம் உங்களால் நடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் நடந்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் தான் என்னால் நடக்க முடியுது அப்படின்னா அந்தளவு நீங்கள் ஜென்டலாக நீங்கள் வாக்கிங் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா பசி வந்து எடுத்தால் நல்லா சாப்பிடுங்க. நீங்களாம் வந்து பார்த்ததை கண்ட கண்ட நேரத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. பார்த்தோன்னே ஒரு சில பொருள்களெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு சாப்பிடணுன்னு ஆசை வரத்தான் செய்யும். ஸோ அந்த டைம் பசி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடுங்க. பசி இல்லை அப்படின்னா அந்த டைம் போட்டு ஃபுட்டு போட்டு அடைக்காதீங்க, அதை வந்து ஒன்று மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டின்னர் ஒரு 7-7:30 மோஸ்ட் ப்ராப்ளி முடிச்சிருங்க. நைட்டு எடுக்கிற ஃபுட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுருங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து நைட்டு ஃபுட்டு சில பேர்லாம் வந்து 9 மணி, 10 மணி, 11 மணி சில பேர்லாம் 12 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக டைஜஷனே ஆகாது. வருஷக்கணக்காக 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகாக கண்டிப்பாக சுகரு இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், செரிமான கோளாறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்போது அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நைட் வந்து ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 7-7:30 கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருங்க, மேக்ஸிமம் 8 எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு வாக்கிங் வந்து போயிட்டு வந்துடுங்க. ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ இல்லை 1/2 hour இல்லை 1 hour எவ்வளோ அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் சுகரு போஸ்ட்பார்டம் சுகர் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கூடவே செய்யாது நல்லா குறைஞ்சிருக்கும். பேஸ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நார்மலாகி வந்துடும். இந்த மாதிரி 6.4 இந்த மாதிரி HbA1c இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1-2 months டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நார்மல் ஆகிடும். சர்க்கரை வியாதி 500-600 சுகர் இருக்குது, இன்சுலின் போட்டாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா குறைஞ்சி வரும். இன்சுலின்லாம் படிப்படியாக குறைச்சிடலாம், இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதோடு சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். சுகர் நல்லா ஒன்ஸ் நல்லா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வராமலும் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதினாலும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து காம்ப்ளிகேஷனும் முடி கொட்டுறது, கண் பார்வை வந்து மங்கி போகிறது, நம்மளுக்கு சிறுநீர் அதிகமாக போகிறது, சிறுநீரில் எரிச்சல் வருது, சிறுநீர் தாரைகளில் எரிச்சல் வருது, அதே மாதிரி கை கால் மரத்து போகிறது, கை கால் குத்துற மாதிரியான வலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. புண்ணு வந்துச்சுன்னா ஆறாமல் இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர் மாவட்டம் சிவாஜி மேடம். ராஜகோபால். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? வயசு 42. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு கிட்னில கல் இருக்கு மேடம். சரி, அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலே இருந்த ஒரு 2 கல் இருந்தது. ஒரு மாசம் பெட்ல இருந்தேன். ஒரு கல் புதுசா இருந்தது. இப்ப ஒரு 6 மாசமா, ஒரு 2-3 வருஷமா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வலி வச்சுக்கிட்டே இருக்கு. மிந்தானால போய் சிவாஜில போய் சங்கர் சார்ட்ட போய் காட்டினேன், ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்ததுல 9 mm இருக்கு அப்படின்ட்டு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க மேடம்.
ஆனா தண்ணி அந்த கோல்பட்டில சார்ட்ட காட்டும் ஆறு மாசத்துக்கு முன்னால காட்டும் போது அந்த சாரு ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர் தண்ணியா குடிங்க, கீரையும் தக்காளியும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அத விட்டு இருந்த தண்ணி ஃபாலோ பண்ணி வந்த மேடம். ஆனா அந்த தண்ணி சேராம தலை முடிச்சு தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி வந்துருது. சரி, அதான் என்ன பண்ணணும்னு தெரியல, நாட்டு மருந்து சாப்பிடணும். நீங்க சர்ஜரி ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா? சிவகாசியில ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவம்னு இருக்கு, கரெக்டா நாங்க கொடுக்கக்கூடிய மருந்து வந்து ஒரு 1 மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்க ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டா இருக்காது, ஃபுல்லாவே போயிடும் சரியா? அதுக்கப்புறமா ஒரு மாசம் இல்லாட்டி 2 மாசம் கூட மருந்து சேர்த்துடுங்க, ஸ்டோன் எப்போதுமே ஃபார்ம் ஆகாது. நீங்க வந்து இந்த கீரை தக்காளி எல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க வேண்டாம், அதெல்லாமே சாப்பிட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்ல ஃபைபர், அதை வந்து நம்ம சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அந்த காம்பு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியோடைய அந்த ஸ்டெம் அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒட்டி நம்ம அதை கட் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லாக வெள்ளையாக ஒரு மாதிரி லேயர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதை மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்துட்டு தக்காளி வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே பண்ணாது, அதனால ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாது சரியா? அந்த ஒயிட் கலருக்குள்ளே தான் நிறைய ஆக்சலேட் சத்துக்கள் வந்து நிறையா இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளுக்கு சேராது. கீரைலாம் நல்ல ஃபைபரு அதெல்லாம் சேர்த்துக்கணும், அதனால ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாகாது. கீரையில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு இருக்கும். அந்த பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு இருதயத்துக்கு மற்றதுக்கெலாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளுக்கு சேருது அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டதுனால தான் நம்மளுக்கு கிறிஸ்டல்ஸ் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சேருது. இந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு இருக்கிறதுனால அதிகம் நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். நம்ம எடுத்துக்கிற டயட்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் நம்மளுக்கு அப்சார்ப்ஷன்ஸ் ஆகும், நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நார்மலாக தான் இருக்கும் சரிங்களா? கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இல்லாததுனால தான் உள்ளுக்குள்ளே எல்லாமே டெபாசிட் ஆகுது. அதனால் நம்ம கீரை சாப்பிட்றதுனால தக்காளி சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வருது அப்படின்றது நம்ம தப்பாக நினச்சிக்கக்கூடாது சரியா? அதே மாதிரி வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல வாட்டர் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு சளி இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. சில பேர்த்துக்கு வாட்டர் வந்து இப்போ மழைக்காலம் அப்படின்றதுனால ஃபுல்லாக எல்லாமே நம்மளுக்கு பரவலாக நம்மளுக்கு உறிஞ்சு உள்ளுக்குள்ளே வாட்டர் கண்டாமினேஷன் கூட ஏற்பட்டிருக்கலாம் சரியா? அதனால கூட சில பேர்த்துக்கு அதுக்கு தான் அந்த மழைக்காலம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து சேராமல் இருக்கிறது இதனால தான். அப்போ பாயில் பண்ணி வச்சு குடிங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த தொந்தரவுகளும் வந்து ஏற்படுத்தாது. அதே மாதிரி இந்த பொங்கலுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பு கட்டுவாங்கல்ல வீட்டிலலாம், சிறுகன் பீலை எடுத்து காப்பு கட்டுவாங்கல்ல, அந்த பூல பூன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுகன் பீலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெய்லி கஷாயம் மாதிரி வச்சு எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ஒரு டைம் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. இது குடிச்சிங்க அப்படின்னாவே நெருஞ்சி முள், சிறுகன் பீலை, நீர்முள்ளி, இந்த மாதிரி மூலிகைகள், கல்லுருவின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது, இதெல்லாத்தையும் நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது வந்து ஒரு 50 ml 100 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து முள்ளங்கி சாறு வந்து குடிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆல்டர்னேட் டேஸில் வாரத்துக்கு ஒரு நாள் வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறு வந்து ஒரு 100 ml 100 ml குடிச்சிட்டு வந்தாலும் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு கரைஞ்சிரும், திரும்ப நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாமலும் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். நுரையீரல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் உருவாகிட்டே இருக்கும். அப்போ அந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம முறையாக சிகிச்சை மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு உற்பத்தி ஆகாது. ஏன்னா சில பேர்த்துக்கு மூச்சு தடை சரியாக வந்து காற்று சுவாசம் சரியாக உள்ளே போகலை அப்படின்னாலும் நுரையீரலில் நம்மளுக்கு அடைப்புகள் இந்த மாதிரி ஏதாவது சளி தொந்தரவு அடிக்கடி ஏதாவது இருந்துகிட்டே இருந்தாலும் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு முழு அளவில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகாது. ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு சரியான அளவில் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். அப்படி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, சீராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் மற்ற ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு உருவாக தான் செய்யும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டோன் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மருந்து கொடுத்தோன்னே மூலிகை மருந்துகள் கொடுத்ததுக்கப்புறம் 5-ஏ நாளில் ஸ்டோன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். 4 mm 3 mm இருக்க ஸ்டோனு, 2 mm இருக்க ஸ்டோனு, அதே மாதிரி 6 mm இருக்கக்கூடிய ஸ்டோன் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். சிறுநீர் தரையிலே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். பேஷண்ட்டு மருந்து சாப்பிட்டு 5 நாள் 6 நாள் 1 வாரத்துலலாம்
ஸ்டோனை வந்து எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க. இந்த ஸ்டோன் வந்து எனக்கு வெளியே வந்துச்சு, இந்த ஸ்டோன் எனக்கு வெளியே வந்துச்சுன்னு சொல்லி வரிசையாக எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க. அஞ்சாறு ஸ்டோன்லாம் சில பேர்த்துக்குலாம் இருந்திருக்கு, அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே. சில பேர்த்துக்கு ஏழு ஸ்டோன்ஸ் எட்டு ஸ்டோன்ஸ்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும், சில பேர்த்துக்கு கிட்னிக்குள்ளேயே ஸ்டோன்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும், சில பேர்த்துக்கு பெருசாகவும் இருக்கும், சென்டிமீட்டர் கணக்கில்லாம் சில பேர்த்துக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஸ்டோனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், அது போயிடும். அந்த ஸ்டோனை வந்து எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டானிக்கில் போட்டு வச்சாவே ஸ்டோன் கரைஞ்சிரும். அப்போ அந்த மருந்தை தான் நம்ம உள்ள இன்டேக்காக நம்ம கொடுக்குறோம், அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ கட்டாயமாக ஸ்டோன் கரைஞ்சிரும், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் ஸ்டோன் வந்து கரைஞ்சிரும். சரியா? அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க, திரும்ப ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்காது, சர்ஜரி இல்லாமல் அது கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேறிடும், முழுமையாக நம்மளுக்கு குணமாயிரும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்தோம், லங்ஸில் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு உருவாகவே செய்யாது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது, சிவகாசியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நேரில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் விவேகானந்தன்மா, ஆவடியில இருந்து பேசுறேமா. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விமா. உங்க வயசு சார்? என் வயசு வந்து 60 ஆகுதுமா. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. ஏமா, வணக்கம், சொல்லுங்க. அம்மா, எனக்கு ஒரு 8 மாசமா இந்த மூட்டு வலி இருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, நடக்கவே முடியலம்மா, சுத்தமா நடக்க முடியல, ஏந்திரிக்க உட்காந்துட்டா ஏந்திரிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரி, ரெண்டு ஷோல்டர் அதே மாதிரி வலி இருக்கு. அதுதான் சரி, இப்போ உங்க ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கேன், நான் பாப்பேன் உங்க ப்ரோக்ராம. சரி, லைன் இன்னைக்குதான் கிடைச்சது உங்க லைன். நானு எனக்கு அது இதுதான் எப்படிமா ட்ரீட்மெண்ட் எதுனா எடுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா? ஏன்னா விரல்ல எல்லாம் வலி இருக்கா? அம்மா, விரல்ல எல்லாம் வலி இருக்கா? நடக்க முடியல. கொஞ்சம் நேர்ல கூட வந்து பாருங்க. சரியா, நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, வர்ம சிகிச்சை வந்து கொடுப்போம், கீழே உட்காந்து எந்திரிச்சிடலாம் அழகா. சரியா, நல்லா நடக்கலாம், உட்காந்து எந்திரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, பெயின் வந்து முட்டிகள்லயும் இருக்கு, ஷோல்டர்லயும் இருக்கு, லைட்டா கையிலயும் பெயின் இருக்கு, மணிக்கட்லயும் பெயின் இருக்குன்னு சொல்றீங்க. இது வந்து ஆரேவா கூட இருக்கலாம். இப்ப குளிர் மழை அப்படின்னால கொஞ்சம் பெயின் வந்து உங்களுக்கு அதிகமாகி காமிக்கலாம். சரியா, நல்லா வெயில் படுற மாதிரி, வெயில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது, இப்போ உள்ள கிளைமேட்ல வெயில் தெரிகிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதையும் மாரி நம்மளுக்கு அந்த மதியம் டைம்ல நம்மளுக்கு வெயில் தெரியுது பாத்தீங்களா, அந்த டைம் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி அதை ஆஃப் பண்ணிருங்க. நல்லா சூடுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் நம்ம கம்மியாகி ஆறுனதுக்கு அப்புறம் கற்பூரத்தை நல்லா பொடிச்சு போட்டு ஒரு 10 கிராம் அளவு இல்லாட்டி 20 கிராம் அளவு கற்பூரத்தை எடுத்து பொடிச்சு போட்டு அதில் கலந்துருங்க. கலந்துட்டு அந்த ஆயில் வந்து நல்லா அந்த ஜாயின்ட்ஸில் தான் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் ஹீட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு பெயின் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வீக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா குறைஞ்சிரும். இந்த முடக்கர்த்தான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூப் வந்து வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் சூப்லாம் சாப்பிட்டா நல்ல முட்டு வலிகள் எல்லாமே நல்லா கேட்கும், நல்ல குணமாகும், முட்டுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எருக்கு இலை, ஆமணக்கு இலை, வேலிப்பருத்தி இலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலை ஏதாவது கிடைச்சாலும், நொச்சி இலை இல்லாட்டி வேப்பலை, இந்த மாதிரி ஏதாவது வாதநாராயண இலை ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் கூட அதை வந்து நல்லா பிச்சு பிச்சு போட்டு நல்லா அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லெண்ணையோ இல்லை வேப்பெண்ணையோ விளக்கெண்ணையோ ஏதோ ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பொட்டின மாதிரி நல்லா கட்டி அதை நல்லா சூடு பண்ணி நல்லா ஒத்தனை கொடுங்க. இல்லாட்டி கல்லுப்பு வந்து ஒரு துணியில் போட்டு முடிஞ்சிட்டு சுடுதண்ணியை வச்சுட்டு அதில் நல்லா டிப் பண்ணி ஒத்தனை கொடுங்க. வலி எல்லாமே சரியாயிரும், ஈஸியாக உட்காந்து எந்திரிக்க முடியும், ஈஸியாக நடக்க முடியும், எல்லாமே பண்ணலாம். சரியா, அதே மாதிரி கூட சேர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முட்டு வலிகள் வந்து நல்லாவே குணமாயிரும். இது ரொம்ப முத்த விட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வம்படியாக பண்ண வச்சுருவாங்க.
அது இல்லாமலே நம்ம ஈஸியாக சரி பண்ணி கொண்டதெல்லாம் முழுமையாகவும் சரி பண்ணிடலாம். சரிங்களா, திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம். முட்டுகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா திரும்ப வலிக்காது, நல்லா நடக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபம் யூ ஆல்.